எனவே நாங்கள் சூரிய உதயத்தின் பின்னர் சித்திரை முதலாம் தேதியில் அன்று நீராடி வழிபாடு நீராட வேண்டும். நீராடமாக இருந்தால் அந்த விசு புண்ணிய காலம் முடிவடைந்திருக்கும். எனவே விசு புண்ணிய காலம் நிற்கின்ற நேரத்திலே தான் கரத்திலே வைத்து நீராடி கொள்ளுதல் வேண்டும். அதனால் நாங்கள் இதற்கு முன்னர் எவ்வாறு புதிய வருடங்களை வரவேற்றிருந்தோமோ அதே போன்று இந்த வருடமும் அந்த 13 தேதி இரவு 8:15 மணிக்கு புதிய வருடத்தினை வரவேற்று அந்த வருடத்துக்குரிய வழிபாடுகளை ஆற்றிக் கொள்வதே சாலச் சிறந்ததாகும். தற்பொழுது நாங்கள் மறுநாள் வழிபாடுகளை ஆற்ற வேண்டுமா என்ற ஒரு சிந்தனை எழுப்பப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே மறுநாள் நாங்கள் ஆலயங்களுக்கு வழிபாடுகளை ஆற்றிக் கொள்ள முடியும். ஆனால் சித்திரை புது வருட பிறப்பு அந்த குறித்த நேரத்திலே தான் ஆற்றிக் கொள்ள முடியும். எனவே எங்களது பாரம்பரிய புலிமியத்துக்கு அமைவாக தொண்டு கைக்கொண்டு வரப்படுகின்ற எமது வழிபாட்டு முறைக்கு அமைவாக 13 தேதி 8:15 மணிக்கு இந்த புதிய இடத்திலே வரவேற்று அதற்குரிய வழிபாடுகளை நீங்கள் ஆற்றிக் கொள்ளுங்கள். மாறாக ருசி மூலம் நதி மூலவற்றை நாங்கள் ஆராய்வமாக இருந்தால் எந்த ஒரு பலனையும் நாங்கள் அடைய முடியாதவராக மாறிவிடும். அதாவது ருசி மூலம் என்று கூறினால் ஒரு ருசியை நாங்கள் சந்திக்கின்றோம், அவரை வழிபடுகின்றோம், அவரிடம் ஆசி வருகின்றோம், அவருடன் ஆசி வர நினைக்கின்றோம், அவரிடம் சென்று அவரை நமஸ்கரித்து அவரிடம் ஆசி வெற்றிவிட்டு நாங்கள் வந்துவிட வேண்டுமே ஒழிய இந்த ருசியானவர் தனது இளமை காலத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார், எவ்வாறான செயல் வடிவங்களை செய்திருந்தார் என்று நாங்கள் ஆராய உட்படுவோமாக இருந்தால் அவரது இளமை கால நிகழ்வுகளை நாங்கள் கண்ணெடுத்து அவரை ருசியாக ஏற்றுக்கொள்ள முற்படுவோமாக இருந்தால் சில வேளையிலே அந்த ருசிகளை எம் மனம் ருசியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் அந்த ருசிகளுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை, அவரை வழிபட்டு அவரிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுகின்ற தன்மையை நாங்கள் இழந்து விடுவோம். ஏனென்று சொன்னால் ஒரு ருசியானவர் இறைவனின் திருவழினால் குறிப்பிட்ட காலத்திலே அந்த நிலைக்கு அவரை ஆட்கொள்வார். அதனால் அவருக்கு அந்த நிலை அதே போன்றுதான் இந்த நதிமூலம் என்பது, அதாவது எமக்கு தாகம் ஏற்பட்டால் நாங்கள் நதியிலே இருந்து வருகின்ற அந்த நீரினை எடுத்து அருந்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை அருந்துவதற்கு முன்னதாக இந்த நதியானது எங்கிருந்து புறப்படுகின்ற வந்தடைகின்றது என்பதை ஆராயம் உட்படுவோமா இருந்தால் அவ்வேளையிலே எமது தாகத்தினை நாங்கள் தீர்த்துக் கொள்ள முடியாதவர்களாக போய்கொள்வோம். ஏனென்று சொன்னால் அந்த நதியானது பல இடங்களை தாண்டி வரும், பல அழுக்குகளை தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எனவே இம்மால் அந்த நீரை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கும், ஒரு தாகத்தை தீர்த்துக் கொள்ள முடியாமல் இருக்கும். அதே போன்றுதான் இப்பொழுது பழமைக்கு மாறாக இந்த புதிய வருடம் தொடர்பில் ஆராய உட்படுவோமாக இருந்தால் நமக்கு கிட்டப்போவதையாவது புதிய வருடத்தை வரவேற்று அதற்குரிய வழிபாடுகளை செய்து கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக நாங்கள் மாறிக்கொள்வதே உடைய வேறு ஒன்றுமே நமக்கு கிட்டப்போவதில்லை. எனவே நதிமூலம் எவ்வாறு பார்ப்பது கூடாதோ அதே போன்று இந்த புதிய வருடப்பிறப்பினை வரவேற்றுக் கொள்வதற்கு முன்னைய காலத்திலே எமது மூதாதையர்கள் நமக்கு எண்ணத்தை சொல்லித் தந்திருந்தார்களோ அதன் வாயிலே அந்த நேரத்திலே பஞ்சாங்கத்தின் அணிப்புக்கு அமைவாக இந்த புதிய வருடங்கள் மறுநாள் சூரிய உதயத்தின் பின் சித்திரை முதலாம் நாளாக சித்திரை மாதப்பிறப்பாக அனுஷ்டித்து இறை வழிபாடுகளை ஆற்றிக் கொள்ளலாம். எனவே இந்த புரோகி வருடத்தை நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அனைவரும் அனுஷ்டித்துக் கொள்ளுங்கள். புரோகி வருடம் என்ற நாமத்துடன் இருப்பதனால் இந்த வருடத்திலே எம்முள் இருக்கின்ற இந்த குரோத செயல்களை எல்லாம் நீக்கம் அடைந்து குரோதமற்ற ஒரு மனித வாழ்வினை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வருடம் பரிசமைக்கும் என்பது திண்ணம். அந்த நிலையிலே நாங்களும் அவ்வாறான செயல்களை விட்டுக் கொள்வதற்கு திட சங்கல்பம் கொண்டு வேண்டும். எனவே குரோதி வருடத்திலே குரோத மனப்பங்களை விட்டொழித்து நற்பண்புகளை வளர்த்து எல்லோரையும் அன்பாக அரவணைத்து நாங்கள் இந்த சுபீட்சமான வருடமாக மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையிலே இந்த குரோதி வருடத்தின் இந்த அனுஷ்டான நியமங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த குரோதி வருஷ அனுஷ்டானங்களை என்னென்ன நிலங்களில்
மாதம் 2024 ஆண்டு இரவு 8:15 மணிக்கு பிறக்கின்றது. அதற்கான இந்த பூர்வாங்க வழிபாடுகள் கொள்ள வேண்டிய காலமாக விசு புண்ணிய காலமாக 13/4/2024 ஆண்டு பிற்பகல் 4:15 மணி முதல் நள்ளிரவு 12:15 வரையான காலம் விசு புண்ணிய காலமாகும். இந்த காலத்திலே அனைத்து மக்களும் மருத்து நீர் வைத்து நீராடி புத்தாடை உடுத்தி வருஷம் பிறக்கின்ற நேரமான 8:15 மணிக்கு புதிய வருட பிறப்பினை வரவேற்று வழிபாடுகளை ஆற்றிக் கொள்ளுதல் வேண்டும். அதே போன்று நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று மறுநாள் சூரிய உதயத்தின் பின்னராக சித்திரை முதலாம் நாளாக கொண்டு சித்திரை மாத பிறப்பு வழிபாட்டுகளை நாங்கள் வருட பிறப்பு வழிபாடுகளுடன் சேர்த்து ஆற்றிக் கொள்ள முடியும். மேலும் வருட பிறப்பிலே மிகவும் பிரதான பாரம்பரிய வழிபாடாக வழிபாட்டு நிகழ்வாக நாங்கள் நிகழ்த்திக் கொள்வது கைவிசேஷம் பெற்றுக் கொள்வது என்கின்ற எமது பாரம்பரிய செயல் வடிவத்தை ஒவ்வொரு வருடமும் செயல்படுத்திக் கொள்வோம். அந்த வகையிலே இந்த குரோதி வேடத்திலே கைவிசேஷத்துக்குரிய காலமாக 14/4/2024 திகதி அன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 7:57 மணிக்கு மணி தொடக்கம் 9:56 மணி வரையான காலப்பகுதியிலே கைவிசேஷங்களை வழங்கிக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று பகல் 9:59 மணி தொடக்கம் பெண்ணில் நல்லாளோடு இருந்தது என்ற வார்த்தைக்கு அமைவாக எல்லோரும்
எல்லாம் வல்ல பரம்பொருள் அனுப்பென்று எம் குலதெய்வமா அன்னை வீரமாகாளி பாதம் பணிந்து எல்லோருக்கும் நல்ல ஆசிகள் கூறி பிறக்க இருக்கின்ற குரோதி வேதத்திற்கான நல் வாழ்த்துக்களையும் கூறி புத்திரலிங்கேஸ்வரர்